Hi friends, welcome to Meena Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஸ்வீட்ங்க பிரெட் ரஸ்மலை. பிரெட் ரஸ்மலை வந்து ரொம்ப இன்ஸ்டன்ட்டா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் அப்படினு சொல்லலாம். எனக்கியாவது கெஸ்ட் வந்து நமக்கு சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்க இல்ல அவங்க வர போறாங்க அப்படிங்கறது தெரியும். மத்த ரைஸ் வெரைட்டிஸ் ரசம் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சேர்ந்து வந்து நம்ம அசத்துவோம் இல்லையா? அந்த மாதிரி டைம்ல வந்து ஸ்வீட்டுக்கு ரொம்ப நேரம் ஒதுக்க முடியாது. அப்படிங்கும்போது வீட்ல இருக்கிற பிரெட், பால் இதெல்லாம் வந்து காமனான விஷயங்கள் தானே. இதை வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த சிம்பிள் பிரெட் ரஸ்மலை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பிரெட் ரஸ்மலை செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பிரெட் ஸ்லைசஸை வந்து நான் இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர்னால ரவுண்டில்ஸாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இது அப்ராக்சிமேட்லி ஒரு 1 லிட்டர் மில்க்கு, காய்ச்சி ஆற வச்ச பால் தான், ஆனால் திரும்பவும் நம்ம வந்து சுண்டை காய்ச்ச போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பாதாம், முந்திரி அண்ட் பிஸ்தாஷியோ. நம்மளுக்கு தேவையான குவான்டிட்டி நான் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 1 டேபிள்ஸ்பூன் வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் குங்குமப்பூ வந்து கொஞ்சமாக பாலில் வந்து ஊற வச்சுருக்கேன். அண்ட் பிரெட்டு கட் பண்ணும்போது இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ், இது வந்து நான் வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை. இது என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம பாலை சேர்த்துக்கலாம். இது வந்து நான் இப்போ ஆன் பண்ணிடுறேன். இது வந்து நல்ல பொங்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் சிம்மரில் வைக்கலாம், நல்ல சுண்டை காசணும். அடுத்தது வந்து இந்த தவாவை நான் ஹீட் பண்ணிக்கிறேன். ஸோ தவா இப்போ சூடாயிடுச்சு. இந்த பிரெட் ஸ்லைசஸை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். டோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ப்ரௌனாக டோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் டோஸ்ட் பண்ணுறதே வந்து நல்லா அந்த கிரிப்பு கொடுக்கறதுக்காக தான். சம்டைம்ஸ் வந்து நம்ம பால் சேர்த்ததுக்கு அப்புறமா பிரெட் வந்து சாகி ஆகிடும், உருவே தெரியாமல் போயிடும். அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம கொஞ்சம் ஸ்டிஃபன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து பிரெட்டை டோஸ்ட் பண்ணுறோம். இது பட்டரோ நெய்யோ போட்டு டோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைட்டாக ஒரு ப்ரௌனிங் வந்ததுக்கு அப்புறமாவே கூட நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் வீட்டில் வந்து எனக்கு சடனாக கெஸ்ட் வர போகிறாங்க, இமீடியட்டாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் நாங்கள் குயிக்காக வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கும்போது ஒரு 4 பிரெட் ஸ்லைசஸ் தான் இருந்தது. ஸோ இந்த 4 கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரம், இட்ஸ் ஓகே. எனிவே வந்து அது வந்து ஒன்றும் பெருசாக தெரியாது. ஸோ ஒரு 4-5 பேர் வரப்போகிறாங்க, அதனால வந்து நான் குயிக்காக இந்த ஸ்வீட் வந்து செஞ்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் லைட்டாக ப்ரௌனிங் வந்திருக்கு. இந்த மாதிரி ப்ரௌனிங் வந்தாலே நம்மளுக்கு போதும். ஸோ இது போதும், நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இதே பிளேட்டுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுக்க போகிறேன். ஸோ பாலை வந்து நான் இந்த மெயின் பர்னருக்கு ஷிஃப்ட் பண்ணிட போகிறேன். இது ஆல்ரெடி நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆல்ரெடி ஃபுல் ஃபேட் மில்க் தான், அதனால் வந்து ரொம்ப சுண்டை காய்ச்சணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ சர்க்கரை கரைஞ்சி ஒரு பொங்கு வர வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக ஸ்டேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் இந்த சமயத்தில் நான் ஒரு சின்ன டிப்பு சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காக வேணும். அட் த சேம் டைம் வந்து வீட்டில் கண்டென்ஸ்ட் மில்க்கோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது நான் ஜென்ரலாக என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு போலுக்கு நான் எடுத்துக்க போகிறேன். ஜஸ்ட் சே ஒரு 1-1.5 டீஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர். இதுக்கு வந்து கரையிறதுக்கு வேண்டி கொஞ்சமாக மில்க் கட்டி இல்லாதபடி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா, சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து பால் திக் ஆகிடும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து ஃபுல் ஃபேட் மில்க் தான், இன்னுமே அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வரத்துக்கு வேண்டி தான் நான் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டெப்பை செஞ்சிட்ருக்கேன். ஆனால் ரொம்ப கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சி லெவல்ஸ் வந்து வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஜஸ்ட் 1 டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் போதுமானது. ஸோ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இதில் சேர்த்துக்கிறேன். அண்ட் கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து கண்டினியூஸாக ஸ்டேர் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து நான் எல்லா நட்ஸும் சேர்த்துக்க போகிறேன். முதல்ல பிஸ்தாஷியோ, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு அண்ட் குங்குமப்பூ வந்து பாலில் கரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ரப்பி கன்சிஸ்டன்சி வந்துடும். இது வந்து எனக்கு அன்இன்ஃபார்ம்டாக வந்து டக்குன்னு கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் செய்கிற ஒரு சின்ன ஒரு சீட்டிங்கான ஒரு ஸ்வீட்டு தான் இது. ஆனால் ட்ரஸ்ட் மீ, இந்த பிரெட் ரஸ்மலை வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரப்டி வந்து சுண்டை காய்ச்சறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லாததுனால தான் இந்த ஒரு ஸ்டெப்பு பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நிதானமாக பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிவிட்டு சுகரும் வந்து ஹாஃப் த சுகர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்திங்கன்னா டெக்ஸ்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா கொஞ்சமாக வந்து மில்க் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் பொங்கு வர ஆரம்பித்தாச்சு, நான் ஸ்டவ் சிம்மர் பண்ணிடுறேன்.
அண்ட் ஸ்டவ் சிம்மர் பண்ணிட்டு கூட ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா தான் அந்த நட்ஸ் வந்து நல்ல ஊறி அந்த இதுல அந்த மில்க்ல வந்து நல்ல வேகும் அதுவும் ஒரு फ्लेவர் வந்து என்ஹான்சிங்கா இருக்கும் இந்த ரபடிக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து நான் கண்டினியூஸா ஸ்டியர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நல்ல திக்கா இருக்கு பாருங்க அந்த corn flour சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லவே திக்கா இருக்கு and அந்த குங்கும பூல இருந்து கலர் has come out beautifully பாருங்க ரோஸ் எசன்ஸோ இல்ல ஆமண்ட் எசன்ஸோ கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஆல்மண்ட் எசன்ஸ் சேர்க்க போறேன் கொஞ்சமா this is also optional இல்லனா ஏலக்காய் தூள் வந்து இதுக்கு பொருத்தமா இருக்கும் so our rabdi is ready நம்ம வந்து bread உம் toast பண்ணி ரெடியா எடுத்து வெச்சாச்சு இப்போ நான் ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் இது வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறட்டும் அதுக்கு அப்புறமா வந்து நம்ம எப்படி ப்ளேட்டிங் பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன் சோ நம்மளுடைய ரப்டி வந்து ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து ஃபேன் அடியில் வெச்சிருந்தேன் சோ கொஞ்சம் சூடா தான் இருக்கு பட் அட் தி சேம் டைம் கை பொறுக்குற சூட்ல தான் இருக்கு சோ இதுதான் கரெக்ட்டான ஸ்டேஜ் அண்ட் நம்மளுடைய பிரெட் ரவுண்டல்ஸ் கூட ரெடியா இருக்கு சோ இது எப்படி ப்ளேட்டிங் பண்றது அப்படிங்கறத பாப்போம் ஒரு கரண்டி அளவு நம்ம ரப்டியை வந்து முதல்ல இதல போட்டுறலாம் சோ தட் ரெண்டு பக்கமும் வந்து ஈவனா சோக் ஆகிறதுக்கு வேண்டி சோ அடுத்து வந்து இந்த பிரெட்டை வந்து இப்படி பிளேஸ் பண்ணிடலாம் அண்ட் இவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க இந்த போல் அண்ட் ஓரளவுக்கு வந்து சூடு இருந்தாதான் இந்த பிரெட் வந்து நல்ல அந்த பாலை வந்து இழுத்துக்கும் ரொம்ப கொதிக்க கொதிக்க போடாம கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு பொறுக்குற ஸ்டேஜ்ல வந்து நம்ம ரப்டியை ஊத்துனா கரெக்டா இருக்கும் அண்ட் நட்ஸோட சேர்த்து நீங்க ஊத்துனீங்கன்னா எவ்ரி பைட்டுக்குமே வந்து அந்த சாப்ட் நட்ஸ் வந்து வரும் அடுத்து வந்து நான் இந்த கார்னர்ஸ் வந்து வேஸ்ட் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இது வந்து என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத காட்டுறேன் சோ இந்த ஓரமான பீசஸ் வந்து என்ன பண்ண போறேன்னா இதுல வந்து பிளேஸ் பண்ணிட போறேன் ரேண்டமா பிளேஸ் பண்ணா கூட போதும் இது வந்து ரொம்ப நீளமா இருக்கு இது வேணா சாப் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து நம்ம ஹோஸ்ட் சாப்பிடுறதுக்காக தான் ஸோ எப்படி இருந்தாலும் இட் இஸ் ஓகே இன்ஃபேக்ட் கெஸ்ட்டுக்கு இது கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும் ஜஸ்ட் ரேண்டமாக போட்டுக்கோங்க ஒன்று மேலே ஒன்று ஓவர்லப் ஆனாலும் பரவாயில்ல ரப்டியோட சேர்த்து ஊறும்போது அப்படியே கூட ஸ்கூப் பண்ணி நம்ம சாப்பிடலாம் இன்ஃபேக்ட் ஹல்வாவாக இருந்தால் கூட இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் டேஸ்ட் தான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் லைட்டாக இப்படி ஃபுல்லாக இமர்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் நான் சொன்ன மாதிரி இன்னும் பால் வந்து ஓரளவுக்கு வார்மாக இருக்குது வார்மாக இருக்கும்போது நம்ம போட்டோம்னா தான் நல்லபடியாக செட் ஆகும் ஸோ இது வந்து இப்போ ரெடி ஸோ இது அப்படியே ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான் ஸோ ஆர் பிரெட் ரஸ்மலாய் இஸ் ரெடி இன்ஸ்டன்ட் அண்ட் ஈஸி பிரெட் ரஸ்மலாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீனா சமையலை பாருங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை